ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆசம் பிஸ் வணங்கும் வேலைக்காரன் ஷோ. இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க ஒவ்வொரு ஆண்டர்பிரனருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் தெரிஞ்சுட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்வெர்டர் பத்தியும் சோலாரை பத்தியும். மோர் தென் 15 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய மிஸ்டர் விஜய் ரொம்ப அழகா சொன்னாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெர்டர் பத்தியும் தெரியும், சோலாரை பத்தியும் தெரியும், இந்த பிசினஸ் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணும் அப்படின்றதும் தெரியும். ரொம்ப இன்ஸ்பயரா இருந்த இந்த இன்டர்வியூவை நீங்க முழுசா பாருங்க. வாங்க ஷோ போலாம். சோ அப்ப உங்க வீட்டுல வந்து ஆக்சுவலா உங்க அப்பா பிசினஸ் மேன்லாம் கிடையாது, பட் சோலாரில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் த 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் போட்ட காசை நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துடலாம். என் பேர் விஜயராஜ் துரை, நான் யூபிஎஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கேன். என் கம்பெனி பேர் வந்து சாஸ்தாஸ் பவர் சிஸ்டம். 1995 இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் மேனுஃபேக்சரிங் ஆல் டைப் ஆஃப் பவர் லைன் எக்யூப்மெண்ட், தட் இஸ் ஆன்லைன் யூபிஎஸ், இன்வெர்ட்டோ, ஸ்டெபிளைசர். நான் இப்போ வந்து நாங்கள் சோலாரும் பண்ணுறோம், ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் எல்லாமே இப்போ நாங்கள் சோலார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். சார், இப்போது எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது, இன்வெர்ட்டர் பிஸ்னஸ் பண்ணோன்ற ஐடியா உங்களுக்கு ஏன் வந்தது? சினர்ஜி மார்க்கெட்டிங் கம்பெனின்றது ஒரு இன்வெர்ட்டர் கம்பெனி. அதில் வந்து கஸ்டமர் சப்போர்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த பவர் வந்து நம்மளுக்கு வந்து எப்போ வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி ஏதாச்சும் பவர் கட் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய முக்கியமான டேட்டாஸ்லேருந்து எல்லாமே லாஸ் ஆகிடும். அது வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு கம்பல்சரி எல்லாருக்குமே தேவைப்படுதுன்றது தெரிஞ்சதால் ஸோ இந்த பிஸ்னஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இந்த பிஸ்னஸ் இப்போ ஆரம்பித்து ஒருத்தவங்க பண்ணணும், இன்வெர்டர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க கேபிட்டல் போட்டு பண்ணால் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா, இல்லை நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்? கண்டிப்பாக நாலேஜ் வேணும், கேபிட்டல் வந்து எல்லாருமே போட்டுற முடியும். நீங்கள் கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆகுதுன்னா அந்த அரைஸ் ஆன ப்ராப்ளத்தை எப்படி ரெக்டிஃபை பண்ணி அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு தெரியணும். உடனே உடனே நீங்கள் அந்த இடத்துல ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ணாமல் எத்தனை யூனிட்டை போய் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் அங்கே வந்து நம்ம சால்வ் ஆக மாட்டோம் நம்ம. அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிஸ்னஸும் நல்ல நாலேஜ் அதில் இருக்கணும், ஓரளவுக்குனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் நீங்கள் ஆரம்பித்து பண்ணீங்கன்னா அர்த்தமே இருக்காது. சார், இப்போ இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? பேசிக்காக 700 VA ஸ்டார்ட் ஆகுது சார். நீங்கள் அப்படி 10 kV வரைக்கும் போகலாம் சார். ஓகே, அதோட ரேட்டும் அப்படியே சொல்லிடுங்க சார். 700 VA பார்த்தீங்கன்னா ஒரு 5000 rupees வரும் சார். 600 அதாவது 700 VA அப்புறம் 900 VA வரும், 5750 ஆகும். 1100 VA வந்து 7000 rupees ஆகும். இது மாதிரி டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ரேட்டு. உங்களுக்கு நீங்கள் சொன்ன இந்த பேசிக் லெவல் இன்வெர்டர் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் என்னென்ன யூட்டிலைஸ் பண்ண மூணு லைட்டு மூணு ஃபேன் வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சார். ஒரு லைட் ஒரு ஃபேன் ஒரு டிவி போட்டுக்கலாம் இந்த பேசிக் இன்வெர்டர்லேயே அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பட் அது நார்மலாக இந்த மூணு லைட் மூணு ஃபேன் போட்டு 3 hours 4 hours பேக்கப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சொல்கிற இன்வெர்டர்லாம் அது எவ்வளோ சார் வருது? அதே தான் சார், நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது தான் சார். இப்போ நீங்கள் மூணு லைட் மூணு ஃபேன் போட்டு 3 hours பேக்கப் கிடைக்கிறத நீங்கள் ஒரு லைட் ஒரு ஃபேன் போட்டிங்கன்னா 12 hours பேக்கப் கிடைக்கும். அது மாதிரி என்ன தேவையோ அதை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணும் போதே நாங்கள் கொடுக்குற இந்த பேட்டரியிலேயே நல்ல பேக்கப் கிடைக்கும். ஸோ அப்போ உங்கள் வீட்டில் வந்து ஆக்சுவலாக உங்கள் அப்பா பிஸ்னஸ் மேன்லாம் கிடையாது? ஓகே ஓகே ஓகே. அவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் எங்கள் அப்பா. எனக்கு மேலே இருக்கிற ஒரு பிரதர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ பார்க்கும்போது அது ஒரு தாட் இருந்தது, நம்மளும் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். படிக்கிற காலத்துலேருந்தே நான் வந்து ஆஸ் ஏ நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும் இல்லை, ஃபஸ்ட்டு தொழிலை கற்றுக்கிட்டு நம்ம கம் அவுட் அண்ட் ஸ்டார்ட் த பிஸ்னஸ்ன்னு தான். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுல ஃபோக்கஸாக இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் மைண்டில் இந்த பிஸ்னஸ் பற்றி என்ன தாட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சார், எல்லாருமே எடுத்தோன்னாட்டி பிஸ்னஸ் பண்ணோன்னாட்டி அடுத்த நாளே நம்ம வந்து பெரிய பணக்காரன் ஆகிடுவோம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்காது, சான்ஸே கிடையாது. நம்ம உழைக்கணும். வந்து உழைக்கும் போது ரெண்டுமே உண்டு, ப்ளஸ்ஸு மைனஸ் ஒன்று. ஒன்று வந்து ஒரு இடத்துல ப்ளஸ் ஆகலாம், ஒரு இடத்துல மைனஸ் ஆகலாம். பட் நம்மளுக்கு தேவை கஸ்டமர், கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்களை வந்து கீப் அப் பண்ணாலே நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் ஆகலாம். நீங்கள் எந்த கஸ்டமருக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் விட்டோம்னோ நம்ம வந்து கம்பெனியை ரன் பண்ணவே முடியாது. அந்த ஒரு விஷயத்தில் 26 வருஷமாக நான் ரன் பண்ணுறதுல எனக்கு ஒரு அசட்டுன்னு பார்த்தீங்கன்னா என் கஸ்டமர் தான். அதனால் என் ப்ராடக்டை வந்து ஈஸியாக நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட, ஏன்னா என் மேலே இருக்க ட்ரஸ்ட்டு, நான் கொடுக்குற சர்வீஸ் அது இருக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து நம்ம எவியோ ஒரு கஸ்டமருக்கு ஒன்றுமே தெரியலன்றதுக்காக எவியோ ப்ராஃபிட் வைக்கிறது, தெரிஞ்ச கஸ்டமருக்கு அதாவது இவருக்கு எல்லா விஷயமும் தெரியணும் போது குறைஞ்சி ப்ராஃபிட் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணவே கூடாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் பண்ணணும் நம்ம. அதாவது நார்மினல் ப்ராஃபிட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுத்தா கண்டிப்பாக நம்மகிட்ட சர்வே ஆகும். இது வந்து இப்போ இருக்கவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஓவர் ப்ராஃபிட்டு, நாளைக்கு ஒரு 5000 வாங்கினோமா 10000 வித்து 5000 சம்பாதிச்சுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இது நம்மளுடைய நார்மினல் நம்ம சர்வே ஆகிற அளவுக்கான ப்ராஃபிட்டை வச்சுட்டு நீங்கள் சர்வே பண்ணால் கண்டினியூ பண்ணலாம். அது உடனே நினச்ச உடனே பெரிய பணக்காரனாலாம் ஆக முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப் உழைச்சிக்கிட்டு தான் வரணும்.
ஸோ இப்போ சோலார் பேனல்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அவேர்னஸ் நம்ம ஊரில் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பிஃபோருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அவேர்னஸ், சோலார்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. அது வந்து வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி உங்களுக்கு வந்து சோலார் இப்போ வந்து யூட்டிலைஸ் ஆகுது. இதில் வந்து சோலாரில் ஆன் கிரிட் ஒன்று இருக்குது, ஆஃப் கிரிட் இருக்குது. ஆஃப் கிரிட்ன்றது நம்ம வந்து பவர் இருந்தாலும் சரி பவர் இல்லைனாலும் யூ கேன் ஸ்டோரேஜ் பண்ணி, பேட்டரியில் ஸ்டோரேஜ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணலாம். ஆன் கிரிட்ன்றது ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் என்ன யூட்டிலைஸ் பண்ணுறோம், டிவிலேருந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி வாட் எவர் எது வேணாலும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணாத போது கிரிட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம், இது ஆன் கிரிட். பட் சோலாரில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் த 5 இயர்ஸோ 6 இயர்ஸ்க்கு அப்புறம் போட்ட காசை நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் நீங்கள் ஃப்ரீ இபி தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அவ்வளோ பெனிஃபிட் அந்த சோலாரில் உண்டு உங்களுக்கு. ஓகே சார், இப்போ சோலார் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு வீட்டுக்கு என்ன சார்ஜ் ஆகுது? அது வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறீங்க, 2 மாதத்துக்கு எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் நாங்கள். ஒரு அப்ராக்ஸிமேட்லி இப்போ 2 மாதத்துக்கு 1000 யூனிட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், சோலாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 80% வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் சோலார் வந்து. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 யூனிட் வரைக்கும் ப்ரொடக்ஷன் நீங்கள் வந்து சோலாரில் பண்ணலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 kW சோலார் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 720-750 யூனிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும் உங்களுக்கு 2 மாதத்துக்கு. அது வந்து என்எஃப், அதாவது இபி என்னென்னா நான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற யூனிட்டுக்கு அதிகமாக எனக்கு ப்ரொடக்ஷன் பண்ணாத, நீ யூஸ் பண்ணுறதுக்கு 80% வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன யூனிட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சோலார் கெப்பாசிட்டி டிசைன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சொன்ன ஒரு இது இருக்குல்ல சார், ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் சார் ஆகும் நம்ம? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 kW சோலார் போடுறீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் இன்சுலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 2.5 lakh rupees ஆகும். அதாவது 1 kW 75,000 rupees ஆகும். அதனால் உங்களுக்கு 2.5 lakh ஆகும். உங்களுக்கு மீட்டர் காஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மீட்டர் வந்து நம்ம லோட் பண்ணுறதை மட்டும்தான் யூஸ் பண்ணுற மீட்டர். அது வந்து நெட் மீட்டரிங் வந்து இபியில் திருப்பி அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் மீட்டர் எடுத்துகிட்டு அவன் நெட் மீட்டரிங் வந்து கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு 10,000 rupees சார்ஜஸ் ஆகும். அது நம்ம டெபாசிட் கட்டி அதை வாங்கிக்கணும், அவ்வளோதான். ஓகே சார், இப்போ நிறைய இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்லலாம் இன்வெர்ட்டர் நம்ம பார்க்க முடியுது, ஆனால் கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலியில் தான் சார் இருக்கு. ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்ற நம்ம சொல்லலாமா? கண்டிப்பாக சார், அதெல்லாம் நான் 1995 வந்து கம்பெனி ஆரம்பித்த போதில் ஒரு இன்வெர்ட்டர்ன்றது ஒரு சஃபிஸ்டிகேட்டட் ப்ராடக்டாக தான் இருந்தது. இது வந்து ஒரு பெரிய பணக்காரங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, மற்றவங்களாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து கரண்ட் கட்டான தெருவே இருட்டில் இருக்கும், ஒரு வீட்டில் மட்டும் வெளிச்சமாக இருக்கும்போது அது எல்லாருமே பெருமையாக அந்த தெருவில் பார்த்து பேசுவாங்க. அது அந்த காலம். இன்னைக்கு எல்லார் வீட்லையும் இன்வெர்ட்டர் உண்டு, அந்த அளவுக்கு ரேட் கம்மியாயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் 1995 விற்கும் போது ஒரு இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 விற்றேன். இன்றைக்கி ஒரு இன்வெர்ட்டர் 5000 விற்க ஆரம்பிச்சாச்சு. அப்படின்றதால இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி, இப்போ எப்படி நம்ம டிவி மிக்சி கிரைண்டர் வாங்கி வைக்கிறோமோ அது மாதிரி இன்வெர்ட்டர் கம்பல்சரி எல்லாருமே வாங்குறாங்க. அதனால் இப்போ வந்து இது வந்து மிடில் கிளாஸு அப்பர் கிளாஸ் அப்படின்லாம் கிடையாது, எல்லாருக்குமே தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வேலை செஞ்ச கம்பெனியை நீங்கள் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருந்தீங்க என்கிட்ட ஒரு தடவை. ஆமாம், நம்ம அத்தனை நாள் வரைக்கும் அங்கே எம்ப்ளாயாக இருந்திருப்போம், ஆனால் ஒரு கட்டத்தில் நாமளே பாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது எப்படி இருந்தது அந்த ஃபீல்? கண்டிப்பாக நான் அப்படிலாம் நினைக்கல அந்த கம்பெனிக்கு போகும்போது. நான் இப்போ இன்ஜினியராக போய் தான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம் நாங்கள். அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எங்கள் கம்பெனியில் வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ வந்து இன்வெர்ட்டர் மட்டும் பண்ணுறோமே, ஆன்லைன் யூபிஎஸ் பண்ணலாம், ஸ்டெபிலைசர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அதை என்னுடைய ஓனர்கிட்ட சொல்லும் போது இருக்கிறத பண்ணால் போதும், தேவையில்லாமல் அனாவசியமாக வேறு ஒன்றும் நம்ம செய்ய தேவையில்லை அப்படின்னும் போது அப்போ நான் என்ன சொன்னேன்னா, சோ ஓகே சார், அப்போ நான் இந்த கம்பெனியை விட்டு வேலையை விட்டு போகிறேங்க அப்படின்னு நான். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை சார் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும், நான் பண்ணதே பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது வந்து நம்மளுக்கு சூட்டபிள் ஆகாமல் போச்சுன்னா எனக்கு லைஃப் இல்லாமல் போயிடும். ஸோ நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும்னா நான் இந்த கம்பெனி விட்டு வெளியே போனால் தான் பண்ணணும். அப்போ அவங்க வந்து என் மேலே இருந்த ட்ரஸ்ட் அப்படிலாம் வந்து, நீ அந்த கம்பெனியை டோட்டலாக நான் தான் டேக் ஓவர் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். நீ போன பிறகு ஒன்றை மாதிரி ஒரு ஸ்டாஃப் எனக்கு கிடைக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் இந்த பிஸ்னஸே வந்து வைண்ட் அப் பண்ணிடலாம் தான் யோசிக்கிறோம், ஸோ நீயே டேக் ஓவர் பண்ணிக்கோ இந்த கம்பெனின்னும் போது நான் பயந்துட்டேன். ஏன்னா அப்போ என்னுடைய சம்பளம் 1800 rupees சம்பளம் தான் நான். பயந்துட்டேன், இல்லை சார் என்னால் சான்ஸே கிடையாது, இவ்வளோ பெருசாலாம் என்னால் பணம் கொடுத்து இந்த கம்பெனி வாங்குற அளவுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷனும் கிடையாது, என்கிட்டையும் அந்த அளவுக்குலாம் கிடையாது. இல்லை சார் அப்படின்ட்டேன் நான். இல்லை இல்லை, ஏன்னா என்னுடைய கஸ்டமர் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு, அந்த கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் சப்போர்ட்டு ஒன்றை மாதிரி ஒரு இன்ஜினியர் தான் கொடுக்க முடியுமே தவிர, வேறு ஒருத்தங்களுக்கு நான் இந்த கம்பெனியை கொடுத்தோன்னா அவங்க கொடுக்கலன்னா என்னை நம்பி வாங்கின ப்ராடக்ட்டை அவங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ற எண்ணம் என்னுடைய ஓனருக்கு இருந்தது.
சரி சார் அப்படின்னும் போது அவங்க ஒரு ஆஃபர் பண்ணாங்க, நீ என்ன பண்ணு மாசம் மாசம் ஒரு 25,000 ரூபாய் கொடு, 10 மாசம் கொடு அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு என் மேல இருக்க தன்னம்பிக்கையில் நானும் சரின்னேன். உண்மையிலே கடவுள் கிருபியால கம்பெனி எடுத்து ஆரம்பிச்சோன்னுட்டு 25,000 ரூபாய் தொடர்ந்த போல 9 மாசம் கொண்டு போய் கொடுத்தேன். 10வது மாசம் கொடுக்கும் போது நான் இதுவரைக்கும் உனக்கு ஒரு ஃபோன் கால் கூட நான் பண்ணது கிடையாது, ஆனால் நீ கரெக்டாக அந்த டைமுக்குனா அந்த டைமுக்கு இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தேன். நம்ம ரெண்டு பேருமே எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் சைன் பண்ணிக்கல, அந்த ட்ரஸ்ட் நீ இந்த அளவுக்கு கரெக்டாக காப்பாற்றின பற்றி, அதனால 10வது மாசம் இன்ஸ்டால்மெண்ட் எனக்கு வேண்டாம், எனக்கு நீயே வச்சுக்கோ, நல்லா டெவலப்மெண்ட் ஆகுன்னு சொல்லி என்னுடைய ஓனர் சொன்னார். இது 1995 இன்னைக்கு 2022-26 வருஷமா சர்வே பண்ணிட்டு இருக்கேன் நான். இன்கேஸ் நீங்க வந்து ஆண்டர்பிரனர் ஆகல, இன்னும் எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க உங்க லைஃப்? ஐ மீன் அது நடக்கல, எப்படி இருந்திருக்கும்? அது எனக்கே தெரியல, அது அந்த மைண்ட் செட்டே எனக்கு இருக்குதான்னு தெரியல. எனக்கு ஆக்சுவலி நான் வந்து பேசிக்காக வந்து நோவா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லிமிட்டடில் நான் காலேஜ் முடிஞ்சுன்னுட்டு போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது அந்த கம்பெனியில் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டராக வேலை செஞ்சேன் நான். அந்த கம்பெனியில் நான் வந்து 3 மாதம் வேலைக்கு போயிருந்தேன். போய்கிட்டு பண்ணிட்டு ஒரு லிமிடெட் கன்சர்னில் இது மெப்ஸில் தான், தாம்பரம் மெப்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இட்ஸ் அ வீடியோ கேசட் மேனுஃபேக்சர், இந்தியா வேர்ல்டு நம்பர் ஒன் வீடியோ கேசட் ரெக்குன்ட்டு அவங்க பண்ணிகிட்டு இருந்த கம்பெனியில் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டராக இருந்தேன் நான். அப்போ என் கூட வேலை செஞ்ச ஒருத்தர் வந்து என்னை பார்த்து கேட்டார், என்ன விஜய்னா என்ன சார் நம்ம வந்து உட்காடுறோம், ஒன்றுமே இல்லை, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு, உங்களுக்கு பார்த்துட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்தோன்னே நம்ம கையெழுத்து இதே லைஃப் இப்படியே இருந்ததுன்னா எப்படி இருக்கும்போது அப்போது ஒரு சொன்னார், ஒரு கதை சொன்னார் என்கிட்ட, அதுதான் என் லைஃப்பை சேஞ்சஸ் பண்ணிச்சு. அதாவது இயேசு வந்து கழுதியில் வந்து ரோட்டில் போயிட்டு இருந்தாராம், அப்போ போகும்போது எல்லாரும் வந்து வணங்கினாங்களாம். அப்போ அந்த கழுதை நினச்சி தான் படுறான், நம்மளை வந்து எல்லோரும் வணங்குறாங்களே அப்படின்னு அந்த கழுதை நினச்சிக்கிச்சான். ஏசு இறக்கி விட்டுட்டு கழுதை மட்டும் அந்த தெருவில் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் சீண்டலையா. அப்போ தான் தெரிஞ்சது, ஓ வணங்கினது என்ன இல்லை, என் மேலே உட்காந்தவங்கள தான் வணங்கியிருக்காங்கன்னு. அதனால் நம்ம லிமிடெட் கன்சர்னில் ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறோம் தான் பேர், ஆனால் இதை விட்டு வெளியே போயிட்டால் நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதுவே நீ தனியாக ஒரு கம்பெனியாக ஆரம்பித்து பண்ணனா, நம்ம தொழில் கற்றுக்கிட்டு பண்ணோம்னா அதுதான் நம்மளை வந்து பெரிய லெவலாக ஆக்கும் அப்படின்னாரு. அவர் சொன்ன 1 or 2 days வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணிவிட்டு சினர்ஜி மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஆக்சுவலி 1500 ரூபா வேலையில் இருந்த சம்பளம் வந்து அப்போ வந்து 1992 வந்து 1500 ரூபீஸ் சேலரியில் இருந்தேன் நான். அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு உடனே இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணேன், எனக்கு வேலை கிடச்சிது. 300 ரூபீஸ் பர் மந்த் சேலரி, எங்கள் வீட்டில் கூட நான் சொல்லவும் இல்லை எதுவும் இல்லை, நேராக அங்கே போய் ஜாயின் பண்ணேன் நான். ஏன்னா எனக்குன்னு ஒரு தொழில் கற்றுக்கிட்டால் தான் நான் லைஃப்பில் வந்து முன்னேற முடியும், நம்ம வந்து சும்மா வந்து கையெழுத்து போட்டுட்டு உட்காந்துருந்தா லைஃப்பில் முன்னேற முடியாது, இந்த கம்பெனி விட்டு வெளியே போயிட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றது எனக்கு அவர் ஒரு ஷிஃப்ட்டில் வந்து பேசும்போது சொல்லும் போது உண்மையிலே எனக்கு அது 10 ஏஜ் வந்து 21 இயர்ஸ் எனக்கு அந்த ஏஜில் டிசைட் பண்ணி வெளியே வந்தேன். இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸுக்கும் பிஸ்னஸ் ஆண்டர்பிரைஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசம் பிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தொழிலையுமே எப்படி செய்யலாம், அதில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படிங்கிறத பொதுமக்கள் ஆனவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்களும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான தொழிலை எங்க கூட ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட அடுத்த எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் பிரவீன், டேக் கேர்.